ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாவின் சமையல். இன்றைக்கி பாவக்காய் குழம்பு செய்ய போகிறேங்க, வாங்க பார்க்கலாம். பாவக்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாவக்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இப்போது ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாவக்காயை வந்து நம்ம பொறிச்சு தான் எடுக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாங்க. பாவக்காயை நல்லா பொறிச்சாச்சுங்க, அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்க பாவக்காயும் சேர்த்துக்கலாம். இப்படி பொறிச்சு எடுத்த பாவக்காய் குழம்பு வச்சோம்னா கசப்பு இருக்காதுங்க. சின்ன குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாவக்காயெல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பத்து எடுத்து வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. வீட்டில் அடித்த மசால் தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாவக்காயும் சேர்த்துக்கலாம். ஒரு தேங்காய் சில் அளவு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மிக்சி கழுவுன தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வத்தட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வத்திடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.